ஆதியாகமம் 22 7-8 ஆதியாகமம் 22 7-8 அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கின்றன, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, கடவுள் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஈசாக்கு, இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கின்றன, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, கடவுள் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். என்றும் மாறாத நல்ல கர்த்தாவே, ஒரு மனிதனுக்குள் ஏற்படுகிற கவலைகள், சந்தேகங்கள், பாரங்கள், திகில்கள், எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், இவை எல்லாவற்றையும் ஈசாக்கு எனப்படுகின்ற அந்த அருமையான இளைஞன் இன்றைக்கு பிரதிபலிக்கிறார். ஐயோ, கையிலே கத்தி இருக்கிறது, கட்டை இருக்கிறது, தகன பலிக்கான நெருப்பு கூட இருக்கிறது, ஆனால் முக்கியமான ஆடு எங்கே? பல நேரங்களிலே மனிதர்களாக நாங்கள் இப்படித்தான் உம்மிடத்தில் கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நன்மையை பெற வேண்டுமே, இந்த ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமே, ஆனால் இதை பெறுவதற்கு எந்த விதமான அடையாளங்களும் எங்கள் கண்களுக்கு முன்னாலே காணவில்லையே, எங்களிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆனால் முக்கியமான ஆடு இல்லையே என்று நாங்கள் கேட்கிறோம். அந்த சமயத்திலே ஆபிரகாம் கொடுத்த முதல் வார்த்தை, இதோ இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச கூட்டத்தாரோ கூடி ஒருவரோடு ஒருவர் பேசி விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய ஜபக்குழுக்களோ அல்லது தன்னுடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளோ இல்லாத காலத்திலே கடவுள் தம்முடைய பலிக்கான தகன பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்ளுவார் என்று கூறுகிறார். கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய சித்தம் எதுவோ, உமக்கு தேவை எதுவோ, உம்முடைய வேலை எதுவோ, உமக்கு தேவையான பலி போன்ற ஏதாவது ஒன்றோ, அதை நீர் பார்த்து கொள்வீர். இந்த உலகத்திலே நாங்கள் கவலைப்பட்டு என்ன ஆகப் போகிறது, நாங்கள் கேள்வி கேட்டு என்ன ஆகப் போகிறது, நாங்கள் பிரயாசம் எடுத்து என்ன ஆகப் போகிறது, கடவுள் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டை அவர் பார்த்து கொள்ளுவார். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நாங்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஐயோ, இப்படி ஆயிற்றே, அப்படி ஆயிற்றே என்று அழுது புலம்பி அல்லது நாங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம், இது கர்த்தருடைய சித்தமானால் கர்த்தர் தமக்கான காரியத்தை தாம் பார்த்து கொள்ளுவார், அதற்கு நம்மை கருவியாய் பயன்படுத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்பட்டது, ஈசாக்கு பலியாகவில்லை. ஆனால் அந்த ஈசாக்கு பலியாகாமல் அந்த ஆட்டுக்குட்டி பலியாவதற்கு விசுவாசிக்கிற ஒரு ஆபிரகாம் தேவை, கீழ்ப்படுகிற ஒரு ஆபிரகாம் தேவை. இடையிலே என்னென்ன இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய விசுவாச வீரனாகிய ஆபிரகாம் தேவை. இன்றைக்கும் நாங்கள் அப்படிப்பட்ட ஆபிரகாம்களாக நாங்கள் விளங்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம், பல நேரங்களிலே நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற சூழல்களை கண்டு கலங்கி போகிறோம். புயல் வருகிறது, இயற்கை தாக்குகிறது, பலவிதமான கேடுகள் வரும் என்றெல்லாம் சொல்லும்படும் பொழுது எங்களுடைய இருதயம் கரைந்து போகிறது. ஆனால் கர்த்தாவே, கர்த்தர் தமனுடைய தகன பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்ளுவார் என்று சொன்ன அந்த ஆபிரகாமை போல கர்த்தர் இந்த உலகத்திலே தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் எல்லா தடைகளையும் மீறி நம்மை காக்கிறார். அவருக்கு சித்தமானதை நிறைவேற்றுகிறார். அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களை அவர் கனப்படுத்துகிறார். அவருக்கு அடங்கியிருக்கிறவர்களை, அவருடைய வார்த்தைக்கு மாறாதவர்களை சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார். இதையெல்லாம் நாங்கள் உணர்ந்து அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, வேலைக்காரர்கள் கூட போனார்கள், இதற்கான ஆயத்தப்பட்ட அந்த வாகனங்கள் எல்லாம் இருந்தன. எல்லாவற்றையும் மலை அடிவாரத்திலே விட்டுவிட்டு அந்த மலை உச்சிக்கு மகனும் அந்த தகப்பனுமாக
தேவையான எல்லா பலி பொருட்களையும் விறகுகளையும் பொறுக்கி கொண்டு சேர்த்து கொண்டவர்கள் போகிறார்கள். ஆண்டவரே, அப்படி போகிற பொழுதுதான் இந்த அருமையான கேள்வி பதில் ஏற்படுகிறது. எங்கள் வாழ்க்கையிலே கூட நாங்கள் பல பாரங்களை சுமந்து திரிகிற பொழுதெல்லாம் எப்பொழுது கடவுள் இறங்குவார், இதோ எங்களிடத்தில் கத்தி இருக்கிறதே, இதோ எங்களிடத்தில் விறகுகள் இருக்கின்றனவே, இதோ எங்களிடத்தில் எரிப்பதற்கான தகன பலி இருக்கிறதே, எங்கே ஆடு என்று நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, ஒருபோதும் நீர் வந்து ஒரு நிமிஷமும் முந்துவது இல்லை, பின்னுவதும் இல்லை. நீர் உம்முடைய சரியான நேரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் அழகாய் செய்து முடிகிறீர். அப்படி உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை போன்ற விசுவாசிகளை நீர் எழுப்புகிறீர். ஆண்டவரே, இந்த பெரிய தயவுக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த உலகத்திலே பெற்று அனுபவிக்கிற பல்வேறு விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கிறோம். இப்படி கடவுளுக்குள் விசுவாசமாய் இருப்பது அவசியம் என்றும், இப்படிக்கு கடவுளுக்கு முழுமையாக கீழ்ப்படிவது அவசியம் என்றும் சொல்லுவதற்கு எங்களை நீர் கருவிகளாக வைத்திருக்கிறீரே, எங்களை சுவிசேஷகர்களாக வைத்திருக்கிறீரே, எங்களை நீர் உம்முடைய கிருபையின் ஊழியத்திலே பயன்படுத்துகிறீரே. அந்த பெரிய தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போதும் சுவாமி, இதோ பல்வேறு விதமான ஆயத்தங்கள் எடுக்கப்பட்டாலும் எங்களுடைய நாட்டிலே ஏற்பட போகின்ற பல்வேறு புயல்களை குறித்தும் அழிவுகளை குறித்தும் பலவிதமான செய்திகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன சுவாமி. ஆனால் ஒன்றே ஒன்று, எங்கள் இந்தியாவை, எங்களுடைய தமிழ்நாட்டை, நாங்கள் வாழ்கின்ற ஊர்களை, எங்களுடைய ஆத்துமாக்களை, எங்கள் சரீரங்களை கர்த்தர் தமக்காக பார்த்து கொள்ளுவார். ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தாரும். இதோ ஆண்டவரே, கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. செமஸ்டர் தேர்வுகளுக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படுகிறார்கள். வகுப்புகளுக்கே போகாமல், எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல், ஆண்டவரே, சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் முதல் முறையாக யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாம் நீர் பராமரித்து பாதுகாத்து, ஏதோ கடமைக்கு போய் தேர்வு எழுதினோம் என்று இல்லாமல் சுவாமி, உண்மையாலுமே நல்ல மதிப்பெண்களை பெற்று ஞானம் உள்ளவர்களாக அவரவர்கள் துறைகளிலே அவர்கள் விளங்க கிருபை செய்து வழி நடத்தியறலும். எங்கள் நாட்டை ஆடுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழை புயல் வந்த நேரங்களிலே அவர்கள் மிகவும் சமயோசித புத்தியோடு, அதிகாரிகளின் ஆலோசனைகளோடு, தொண்டர்களின் உதவியோடு எல்லா காரியங்களையும் செய்து உயிரிழப்பையும் பொருட்சேதத்தையும் அவர்கள் குறைக்க உதவினதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிறோம். உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எல்லா பாவ குற்றங்களையும் எங்களை விடுவித்து காத்து மன்னித்து மறைத்து ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அன்பின் தேவ கரமும் தேவ பிரசன்னமும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்களாக தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும். எங்களிடையே இருக்கின்ற வயதானவர்களுக்காக, நோயாளிகளுக்காக, கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களுக்காக, புதிதாய் குழந்தைகளை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக, இன்னும் திருமணமாகியும் குழந்தை இல்லையே என்ற இயக்கத்தோடு இருக்கிறவர்களுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து வழி நடத்தியறலும். அவரவர்களுடைய தேவைகளை சந்தித்தரலும். இதோ எங்களிடத்திலே பலிக்கு தேவையான கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, விறகுகள் இருக்கின்றன, ஆடு எங்கே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவரே, இந்த விசுவாச அறிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே, எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களும், கேன்சரினாலே கஷ்டப்படுகிறவர்களும், இன்னும் பல வகையான இயற்கையின் பலவிதமான உபாதைகளினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து ஆறுதல் படுத்தி வழி நடத்தியறலும். மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் உம்முடைய விசேஷித்த கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடிலே தங்கள் குடும்பத்தை விட்டு தங்கள் சுகத்தை துறந்து, ஆண்டவரே, மணிக்கணக்காக, மாதக்கணக்காக, வாரக்கணக்காக எப்பொழுதும் இந்த நோயாளிகளுடையே போராட வேண்டிய சூழலுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆனாலும் ஆண்டவரே, பெரும்பாலானோர் இதனை ஒரு கஷ்டமாகவோ வேதனையாகவோ கருதாமல் மனமு வந்து போய் இந்த நற்பணியை செய்து அநேக இடங்களிலே உயிர்களை காப்பாற்றின தயவுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, அவர்களுக்கு இன்னும் நல்ல நீண்ட ஆயுசை கொடுத்து தங்கள் காலத்திலே அநேகருக்கு இப்படிப்பட்ட கடவுளுடைய ரட்சிப்பையும் அன்பையும் அவர் அளிக்கின்ற கிருபையையும் அறிவிக்கின்ற பிள்ளைகளாக அவர்கள் விளங்க கிருபை செய்தருளும். அன்புள்ள சுவாமி, இதோ இந்த அதிகாலை பொழுதிலும் நாங்கள் உம்மை தேடுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழிநடத்தியறலும். எங்களுக்கு உடலிலும் உள்ளத்திலும் சோர்வுகள் ஏற்படுகிற பொழுது கர்த்தர் கூட இருந்து எங்களை ஆற்றி தேற்றியறலும். ஆண்டவரே, இதோ இந்த விறகு கட்டைகளின் மேலே ஈசாக்கு அடுக்கப்பட்ட பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஆண்டவரே? ஆனாலும் சுவாமி, அவனும் ஒரு கீழ்ப்படுதலான ஒரு பிள்ளையாய் தந்தையுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்திருந்தான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை எங்கள் உள்ளத்திலே நீர் தந்திரலும். நாங்கள் கடவுளை அதிகமாய் ஆழமாய்
இன்னும் விசுவாசிக்கிற மக்களாக விளங்க எங்களுக்கு கிருபையும் தயவும் தாரும். எங்களுடைய விசுவாசம் இக்கட்டான நேரங்களிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. அடுத்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் கேள்விகளை எழுப்பினாலும் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காமல், என் மகன் இப்படி கேட்கிறான், நான் எங்கே போவேன் என்று கேட்காமல், அல்லது அங்கேயே அவனுக்கு உள்ளத்தில் பயத்தை உண்டாக்காமல் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி புறப்பட்டு போனான் சுவாமி. அந்த வாக்கு நிறைவேறினதற்காகவும் அந்த உண்மை மகளோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பாதுகாத்துள்ளோம். எல்லா நல்ல ஈவுகளையும் கொடுத்து எங்களை வழிநடத்தியறலும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பண்டிகை காலத்துக்காக ஆயத்தப்படுகிற எல்லா குருமார்களையும் ஊழியர்களையும் சபை மக்களையும் சபையின் பொறுப்பாளர்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திருப்பிறப்பின் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு போய் அநேகருக்கு அறிவித்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்று மாறாத கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பு வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் அவர் வழிநடத்துகின்ற சகல காரியங்களிலும் நாம் கையிட்டு செய்வதற்கு நமக்கு கிருபையும் தயவும் ஒத்தாசையும் செய்து, அவிசுவாசத்தோடு அல்லது இன்னும் அதிகமான கேள்வியோடு நாங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் நீர் விசுவாச பதில்களை எங்களுக்கு கொடுத்து எங்கள் உள்ளத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பாராக, ஆமேன்.